ஹாய் மக்களே, வணக்கம். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டிஜே கேமரா பற்றி நம்ம பார்க்க போகிறோம். டிஜே கேமரா, அதில் வந்து மினி டூ நம்ம வாங்கியிருக்கோம். என்னடா மினி டூன்னு சொல்கிற, திடீர்னு கேமரா வாங்கியிருக்குன்னு சொல்கிற, இன்னமும் மாட்டி வச்சுருக்கேன் என்னன்னு கேட்குறீங்களா? இது பேர் ரோட் மேக்கு. இதை பற்றி அடுத்த ரிவ்யூ வரப்போகுது. முதல்ல நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டிஜே கேமரா பற்றி பார்க்க போகிறோம். யா, இதுதான் அந்த கேமரா. இதை ஆல்ரெடி நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, அன்பாக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அன்பாக்ஸ் பண்ணி வச்சுட்டு இது உள்ளார பார்த்தீங்கன்னா, இது ஒரு பேக் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இந்த பேக்கு உள்ளே தான் இந்த ட்ரோனை வந்து நான் வச்சுருக்கேன் நான். ஓகேவா? இந்த ட்ரோனை இப்போ வந்து என்ன பண்ணால் உங்களுக்கு ஒன்று ஒன்றா நான் காட்ட போகிறேன், பாருங்கள். ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணி முடித்தாச்சு. பண்ணி முடிச்சுட்டு இந்த பேக்கில் தான் நான் வச்சுருந்தேன், ஒன்று ஒன்றா காட்டுறேன். இதுதான் அந்த ட்ரோன். இந்த ட்ரோன் பார்த்தீங்கன்னா, நம்ம கவர்மெண்ட்டுக்கு தாந்தாப்பில் இவ்வளோ டிகிரி செல்சியஸ் தான் பறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. வெயிட்டும் பார்த்திங்கன்னா அந்தளவுலாம் ஒன்றும் கிடையாது, இன்னும் ஒரு 15 கிராம் இருக்கும், அவ்வளோதான். ஓகேங்களா? அது மட்டும் இல்லை, அடுத்து உள்ளே பார்த்திங்கன்னா இதோட கண்ட்ரோல். இந்த கண்ட்ரோல் பற்றி அடுத்தது வரேன். எப்போ இதை பறக்கும் அப்படின்னீங்கன்னா, இது உள்ளே பார்த்திங்கன்னா சார்ஜிங் போர்ட்டுன்னு ஒன்று இருக்குது. மொத்தம் 3 பேட்டரி கொடுத்துருக்காங்க. 1, 2, 3 3 பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது நம்ம வந்து சி போர்ட்டில் கனெக்ட் பண்ணலாம். அதாவது நம்ம சார்ஜிங் போர்ட்டில் வந்து இது சி போர்ட்டில் இதை கனெக்ட் பண்ணலாம். அதுக்கு உண்டானது இதில் இருக்குது. நெக்ஸ்ட், அது உள்ள பார்த்திங்கன்னா இது கூடயே, இது நம்ம ஊரெலாம் இந்தமாரி இதெல்லாம் கிடைக்காது, இது கண்ட்ரோல் வாங்கி தான் பண்ணோம். ஸோ அதனால் இந்த கண்ட்ரோல் வாங்குறது பதிலாக நம்ம ஊரில் இருக்க சார்ஜர் வச்சே நம்ம சார்ஜ் போட ஆரம்பித்தாச்சு. அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இதுக்கு உண்டான சிடி, இது என்னென்ன பண்ணலாம், எது பண்ணலாம், எப்படி வந்து நம்ம செல்ஃபோனில் வந்து இன்ஸ்டால் பண்ணணுன்றதுக்கான அத்தனை கைடும் இது உள்ள கொடுத்துருக்காங்க. இது அப்புறமா பார்த்துக்கலாம். இது ஓரமாக வச்சுட்டு அதுக்கு உண்டான பேக் பார்த்திங்களா, எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது. சரி, ரைட், இது ஓரமாக வச்சுருவோம். ஃபஸ்ட், இதுதான் அந்த ட்ரோன். இதோடைய வீடியோவை நான் நடுவில் ஒரு ஷார்ட்டாக நான் எடுத்திருக்கேன், அது உங்களுக்கு கண்டிப்பாக ப்ளே பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதோடய கண்ட்ரோல். இந்த கண்ட்ரோல் எப்படின்னா, நம்ம செல்ஃபோனில் ஐஃபோனும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆண்ட்ராய்டும் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ஃபோன் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்டுக்குனா ஆண்ட்ராய்டுக்கு தகுந்தாப்பில் ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப் மூலமாக இதை யூஸ் பண்ணலாம். அதேமாரி ஐஃபோன்னா ஐஃபோனில் ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப் மூலமாக இதையும் யூஸ் பண்ண முடியும். அதோடய கண்ட்ரோல் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஜாய்ஸ்டிக் பார்த்திங்கன்னா பின்னாடியே கொடுத்துருப்பாங்க. 1, 2 அந்த ஜாய்ஸ்டிக்கை வெளியெடுத்து இதில் வந்து நான் சொருகணும். இது நான் அடுத்தது நான் வரேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட சார்ஜர். மொத்தம் பார்த்தீங்கன்னா பேட்டரி பார்த்தீங்கன்னா 1, 2, 3 3 கொடுத்துருக்காங்க. இதில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சி போர்ட் மூலமாக இதை சார்ஜ் பண்ண முடியும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோன் பார்த்தீங்கன்னா திட்டத்திட்ட இவ்வளோ தூரம்தான் பறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட்னு சொல்லியிருக்கு. அந்த கவர்மெண்ட் சொன்ன மாதிரி தான் இதை தயாரிச்சிருக்கிறாங்க. இது வந்து லீகல், அன்லீகலாக பறக்கிறதும் இருக்குது, ஆனால் அதை நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. இதை வந்து யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஏன்னா இவ்வளோ டிஸ்டன்ஸ் தான் பறக்கணும், இவ்வளோ தூரம் தான் பறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டும் இல்லை, இந்தியன் கவர்மெண்ட்டில் இது பறக்கிறதுக்கு அப்ரூவல் இருக்குது. இவ்வளோ டிஸ்டன்ஸ் தான் பறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ நம்ம இது தாராளமாக பறக்க வைக்கலாம். அடுத்து நம்ம என்ன வரப்போனா கண்ட்ரோலுக்கு வரும். இதுதான் அந்த கண்ட்ரோல். இந்த கண்ட்ரோல் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா, இப்படி இழுத்துன்னு வச்சிங்களேன், நம்ம இதில் வந்து செல்ஃபோனை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். இதில் ஹேண்டில் பண்ண முடியும். ஹேண்டில் பண்ணிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பேக் சைடுக்கு ஜாக்ஸ்டிக்கு இப்படி எடுத்தனா தனியாக வந்துடும். எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இதில் ஸ்க்ரூ பண்ணுறோம். 1, 2 ஜாக்ஸ்டிக் அது நம்ம எடுக்கணும். நீங்கள் இதில் எது எடுத்தாலும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள், ஏன்னா ரொம்ப செக்யூரான விஷயம். எல்லாமே வந்துருச்சா? அவ்வளோதான். இதில் 1 press, 2 press, 3 press ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு தடவை ஆன் பண்ணுறேன், ஆன் ஆயிரும். ஆன் ஆகிடுச்சா? எவ்வளோ சார்ஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதில் காட்டும். செகண்ட் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், இது எவ்வளோ சார்ஜ் இருக்குது, என்ன பண்ணுது. இது எப்போ நம்ம சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா, இதுக்கும் ஒரு போர்ட் இருக்குது.
இந்த சி போர்ட்டில் நம்ம என்ன பண்ணோன்னா, இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இதில் சார்ஜ் நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? நம்ம அழுத்து பிடிச்சோன்னா, செகண்ட் டைம் அழுத்து பிடிச்சோன்னா இது ஆஃப் ஆயிரும், ஒரு சவுண்ட் வரும், ஆஃப் ஆயிரும். திரும்ப வந்து நம்ம என்ன பண்ணோன்னா அழுத்து பிடிச்சோன்னா ஆன் ஆயிரும், ஆன் ஆகிடுச்சு. இதை கண்ட்ரோல் இதுதான். இந்த கண்ட்ரோல் எதுக்குன்னா, இப்போ நம்ம ட்ரோன் நம்ம பறக்க வைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இதை வந்து நம்ம ட்ரோன் ரெடி ஸ்டார்ட் அப்படின்னா இது ஸ்டார்ட் ஆயிரும். இந்த இடத்துல ஸ்டார்ட் கண்ட்ரோலு, இந்த பக்கம் ஸ்டாப் கண்ட்ரோலு. ஸ்டார்ட் அப்படின்னும் போது ரெக்கை வந்து என்ன பண்ணோம்னா சுற்று சுற்றுன்னு சுற்றும். இதை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் கண்டிப்பாக காட்டுறேன். நம்ம ட்ரோன் நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னா ரெண்டு ஜாய்ஸ்டிக்கும் இப்படி இப்படி பண்ணோன்னா ட்ரோன் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இந்த ட்ரோன் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸ்டார்ட் ஆனோடனே ரெக்கை சுத்த ஆரம்பிக்கும். அது எப்படி சுத்த போகுது, என்ன பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக காட்டுறேன். வாட்சிங் டியூன் ஸ்டே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த ரோடு மைக்கோடைய ரிவ்யூ வேணும்னா கண்டிப்பாக அடுத்தது நம்ம சேனலை வாட்ச் பண்ணிட்டு இருங்க. பாய் 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 வரட்டும்.